மார்ச் 1st லைகா ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வெளியானது. நாளைக்கு ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் காலையில 10:30 வரப்போகுது, எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லோருக்கும் என்ன தோணுதுன்னா, AK-62 படத்தோட அப்டேட் தான் வரப்போகுது. ஏன்னா அந்த படத்தோட இயக்குனர் மகிழ் திருமணி தான் அப்படின்னு உறுதியானாலுமே ஏற்கனவே போன மாதமே அறிவிப்பு வரதா இருந்தது, ஆனா இந்த மாதம் தள்ளி போனது. இந்த சூழல்ல அந்த படத்தோட அறிவிப்பு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனா என்ன அறிவிப்பு வந்ததுன்னா, ரஜினிகாந்த் அவர்களோட 170th படத்தோட அறிவிப்பு தான் வெளியானது. தலைவர் 170 அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன் தான் தயாரிக்கிறாங்க. இது தொடர்பா அவங்க வெளியிட்ட அறிக்கையை நம்ம பார்க்கலாம். லைகா குழும தலைவர் திரு சுபாஸ்கரன் அவர்கள் பிறந்த நாளில் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களின் தலைவர் 170 திரைப்படத்தின் அறிவிப்பை அனைவருடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் மற்றும் ஒரு பெருமை மிகு தருணம் இது. தலைமுறைகள் கடந்து திரை ரசிகர்களை மகிழ்வித்து மகிழ்கின்ற சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களின் தலைவர் 170 திரைப்படத்தின் பணிகள் இனிதே ஆரம்பம். இயக்குனர் திரு தாசே ஞானவேல் இயக்கத்தில், இசை வழி நம் இதயங்களை இணைக்கும் திரு அனிருத் இசையில் பிரம்மாண்டமான திரைப்படங்களை படைத்தளிக்கும் திரு சுபாஸ்கரன் தயாரிப்பில், லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தலைமை பொறுப்பாளர் திரு GKR தமிழ்குமரன் அவர்களின் தலைமையில் தலைவர் 170 திரைப்படம் 2024 திரைக்கு வரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர் ஸ்டார் அவர்களின் ஒவ்வொரு திரைப்பட வெளியீடும் ரசிகர்கள் கொண்டாடும் திருவிழாதான். அவருடன் மீண்டும் இணைவதில் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பெருமிதம் கொள்கிறது. அனைவரும் வாழ்த்துக்களோடு 2024 மாபெரும் கொண்டாட்டத்திற்கு தயாராகவும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த அறிவிப்பை பார்த்து ஒருபுறம் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் கொண்டாட்டப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகியும் இந்த படத்தோட அப்டேட் எதுவுமே வெளியாகல. ஏற்கனவே அனிருத் அவர்கள் தான் AK-62 திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்றதும், மகிழ் திருமணி தான் இந்த திரைப்படத்தை இயக்க போறார் அப்படிங்கிறதும் 90% கன்ஃபார்ம் ஆனாலும் அவங்க தரப்புல இருந்து எந்த அறிவிப்புமே ஒரு அதிகாரப்பூர்வமா வரல. சோ AK-62 திரைப்படத்தோட அப்டேட் எப்போ வரும்னு சொல்லிட்டு மீண்டும் அஜித் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க.